என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். காற்று போல இருக்கும் தேவதூதர்கள் கர்த்தர் சித்தம் செய்ய நடத்துகிறார்கள். காற்று போல இருக்கும் தேவதூதர்கள் கர்த்தர் சித்தம் செய்ய நடத்துகிறார்கள். என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். பாரிசுத்தரின் பாணியை செய்திட பணிவிடையாவிகள் நமக்கு உண்டு. பாரிசுத்தரின் பாணியை செய்திட பணிவிடையாவிகள் நமக்கு உண்டு. சமிதா, டைம் என்ன, 4 தானே ஆகுது. ஒரு 1 hour கழிச்சு எழுந்து அப்புறமா ஜெபிக்கலாம். சபிதா, சபிதா, டைம் 5 தானே ஆகுது. அப்புறமா எழுந்து ஜெபிக்கலாம். இன்னும் ஒரு 1 hour கழிச்சு ஜெபிக்கலாம். சபிதா, சபிதா, டைம் 6 தானே ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஜெபிக்கலாம். சபிதா வந்து அதிகாலையில ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அவங்களை தட்டி எழுப்பினா அவங்க ஜெபிக்கிறதுக்கே எழுந்துக்கவே இல்லையே. உணர்வே இல்ல. சரி, நானும் உங்க கூட வர. தேவ சுத்திரங்களாகிய நாமும் எப்பவுமே உங்க கூட இருக்கதா காட்டலாம். ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குழந்தைய வேற ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்து போய் கொடுக்கணும். இன்னும் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கல. ரொம்ப டைம் ஆயிடுச்சே. எப்படியாவது சமைச்சு முடிச்சிட்டு போயிடணும். சபிதா, குக்கர்ல தண்ணி ஊத்தவே இல்ல. அதான் உங்களுக்கு நம்ம ரிமெம்பர் பண்ணலாம். சபிதா, நீ குக்கர்ல தண்ணியே ஊத்தல. குக்கர்ல தண்ணி ஊத்தணுமா இல்லையா? ஐயோ, குக்கர்ல என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா வெடிஞ்சி கருகி வெடிச்சே போயிருக்கும். இந்த சாத்தான் காலங்கத்தால இப்படி என் உயிரை வாங்கறதுக்கு பல போராட்டம் பண்றான். என்னதான் பண்றதோ. குக்கர் வெடியாம நம்ம உங்களை காப்பாத்திட்டோம். நீ அவங்கிட்ட சொன்னது போல நம்ம உங்க கூட இருக்கிற உணர்வே இல்ல. விசாசு போராட்டமா இருக்கு. நம்ம இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். இந்த தெருவுல அண்ணல் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் சபிதாவ ஃப்ரெண்டு தானே. சபிதாவையோ அண்ணாலையோ ஆவிக்குரிய காரியங்களை பேச வைப்போம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஏசப்பா, தாவீதின் குமாரனே, உம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாய் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஏசப்பா, உம்முடைய மகளை தகப்பனே உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை விலை கொடுத்து வாங்கினீரே. என்னை ஊழியக்காரியாய் மாற்றினீரே ராஜா. தகப்பனின் அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக. தகப்பனே, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் தான் எல்லாம் ஆகிறதப்பா. உம்முடைய ஊழியக்காரரை நீர் அக்னி ஜுவாலையாய் நீர் பயன்படுத்தும் தகப்பனே, பயன்படுத்தும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபிதா வீட்டுக்கு போய் பேசு. சபிதா வீட்டுக்கு போன போலயே இருக்கே. சரி, நம்ம தெருல தானே சபிதா வீடு இருக்கு. சரி, போய் பேசுவோம். சபிதா வீட்டுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போய் பேசுவோம். கீதா, வாங்க வாங்கக்கா. பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சபிதா. பிரைஸ் லார்ட், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இதே தெருவுல இருக்கிறீங்க. எங்க வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல சபிதா, பைபிள் படிச்சு முடிச்சேன் சபிதா. உங்க வீட்டுக்கு போகணும், உங்க வீட்டுக்கு போகணும்னு ஒரே மனசுல எண்ணம் வந்துட்டே இருந்தது. சரி, அதனாலதான் உங்ககிட்ட பேசலாமே. உங்களை பார்க்க ரொம்ப நாளா ஆச்சு, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படியாக்கா, வாங்க. நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டியது இருக்கு. வாங்க, உள்ள வாங்கக்கா, போலாம். அக்கா, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்கக்கா. என்னாச்சு தெரியுங்களா? இந்த மாதிரி காலையில நான் எழுந்து குக்கர்ல பருப்பு போட்டு வச்சேன், ஆனா தண்ணி ஊத்தவே மறந்துட்டேன்க்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
கொஞ்சம் விட்டுருந்தா வெடிச்சு கருகி ரொம்ப ஆபத்தா இருக்கோம்க்கா. இந்த பிசாஸ் இருக்கிறானே, ஐயோ எனக்கு அவன் போராட்டம் கொடுக்கறது ரொம்ப அதிகமா இருக்குக்கா. காலையில அதிகாலையில எழுந்து ஜபிக்க விட மாட்டேன்றான், வேற எந்த வேலையும் என்னால ஒழுங்கா செய்ய விட மாட்டேன்றான். இன்னைக்கு பாருங்க, இந்த குக்கரும் வெடிச்சு தொலைஞ்சிருக்கோம். எல்லாம் அந்த பிசாசு பண்ற தந்திரம் தான்க்கா, எல்லாம் அந்த பிசாசு பண்ற போராட்டம் தான் எனக்கு. நீ ஏன் சபிதா மாதிரி சொல்ற? அந்த குக்கர் வெடிஞ்சிருத்துதுன்னா பிசாசுடைய போராட்டம்னு சொல்லலாம். அந்த குக்கர் தான் வெடியிலல்ல. ஆமா, எப்படி வெடியில? நீ தண்ணியே ஊத்தல, அப்புறம் எப்படி வெடியாம இருந்தது? ஆமாங்கா, நீங்க சொல்றதும் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. உனக்காக நிறைய பணிவுடைய ஆவிகள் இருக்கு, அது உனக்கு தெரியாம இருக்கு சபிதா. அப்படி ஏன்னா அந்த குக்கர்ல தண்ணி ஊத்தாம இருந்திருக்க. உன் கூட இருந்த பணிவிடைய ஆவிகள் தான் குக்கர்ல தண்ணி ஊத்துலன்னு உனக்கு நினைப்பூட்டிருக்காங்க. இத மாதிரி என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. என்னுடைய அனுபவத்துலதான் நான் சொல்றேன் சபிதா. அப்படிங்களாக்கா? ஆமா, இதே பிசாசின் போராட்டம் நினைக்கிற. பிசாசின் போராட்டமா இருந்திருந்தா குக்கர் வெடிஞ்சிருக்கும், கருகி போயிருக்கும், சமைக்கட்டே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதுதான் பிசாசின் தந்திரம், போராட்டம்லாம். ஆனா தேவ தூதர்கள் உன் கூட இருக்கிறாங்க. அதனாலதான் பாரு, இந்த குக்கரும் வெடியாம கவனமா போயிட்டு உடனே தண்ணிய ஊத்தி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டல. அப்படியாக்கா? ஆமா, நீ எப்பவும் தெளிந்த புத்தியா இருக்கணும். உன் கூட எப்பவும் தேவ தூதர் இருக்கிறாங்க என்ற எண்ணம் எப்பவும் உனக்குள்ள இருக்கணும் சபிதா. இதை விட்டுட்டு நான் வந்து பிசாசு போராட்டம் பிசாசு தான் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. சரி சபிதா, நானும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க பக்கத்தெருவிலேயே, நம்ம இருக்கிற தெருவுல இருக்கோம்ல, இதுக்கு பக்கத்தெருவிலேயே ஜீசஸ் ஹவுஸ் ஆல் பிரேயர் ஹவுஸ்னு இருக்கு. ஒவ்வொரு வேளக்கிழமையும் உபவாச கூடுகை நடத்துறாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்க. நானும் எங்க ஒரு நான் ஒவ்வொரு நேரமும் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் கணவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நான் வந்து தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எப்பவும் தேவ தூதர்கள் என் கூட இருக்கிறாங்கன்னு என்னால உணர முடியுது சபிதா. அப்படிங்களாக்கா? நீயும் வாயே, ஒரு வாரம் வந்து பாரு, தேசத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து பாரு. உன்னை சூழ்ந்து தேவ தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நீயே சொல்லுவ பாரு. ஆமாக்கா, நானும் அதான் செய்யணும்க்கா. அப்ப பிசாசு போராட்டம் கிடையாது, நம்ம சுத்தி தேவ தூதர்கள் இருக்கிறாங்கல்ல. ஆமா, நிச்சயமா அதுதான். சரி சபிதா, நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா, நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? எனக்கு ஒரு மனசுல தெளிவு கிடைச்சது. நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இனிமே செயல்படணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. சரி சபிதா, நான் போயிட்டு வரேன். சபிதா, நேரத்துக்கு வந்துட்டியே உபவாசத்துக்கு. ஆமாக்கா, நானும் எத்தனை நாள் தான் வீட்டிலேயே உட்கார்ந்து சும்மா பொழுது போக்குறது. உபவாசம் இருந்து நாட்டுக்காக தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு வாஞ்சையா இருந்தது. அதனால வந்துட்டேன். எத்தனை நாள் தான் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் கணவருக்கு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறது. நான் தேசத்துக்காகவும் ஜெபிக்கணும்னு வாஞ்சையா இருக்கேக்கா. வேலைலாம் அழகா இருக்கு. எங்கக்கா போறீங்க? எங்க பக்கத்து வீட்டுல மத்தியானம் பிறந்த நாள். சரி, உபவாசத்தை முடிச்சுட்டு மத்தியானமா பிறந்த நாள் போலான்னு கிளம்புற சபிதா. அப்படியா? சரி, நிமித்தம் ஊழியம் செய்யும் படிக்கு அவ எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்க அல்லவா? கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க என்னைக்கு நீங்க ரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைய தினமே கர்த்தர் உங்களை காக்கும்படி தம் தூதரை கட்டளையிட்டிருக்காரு. ஆமே, உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி, உங்களை காக்கும்படி, உங்க பிள்ளைகளை காக்கும்படி, உங்க குடும்பத்தை காக்கும்படி, உங்க கணவரை காக்கும்படி, உங்க மனைவியை காக்கும்படி கர்த்தர் தம் தூதரை கட்டளையிடுவாரு. ஆமே, ஹல்லேலூயா. எதற்காக நான் நீங்க வந்து விலையேற பெற்றவர்கள். நீங்க பூமியில கத்துறவங்க எல்லாம் ஒரு பிரதிநிதியா வச்சிருக்காரு. நீங்க அம்பாசிடர், நீங்க பரலோக வாசிகள். நீங்க எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சிஎம் பிஎம் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் மக்கள், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்ப அவங்க தான் மக்கள் பணியை செய்யறாங்க. செய்யும் போது அவங்களுக்கு வந்து பலத்து பாதுகாப்பு. அவங்க வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அவங்களை காக்க முடியும். பிளாக் கேட்ஸ் கூடயே வருவாங்க அவங்க பாதுகாக்க முடியும். ஏன்னா ரொம்ப அவங்க விளையாட பெற்றவங்க, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தேசத்துக்கு. அதே போலதான்
பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு கேட்டா நீங்க கர்த்தர் சித்தத்தை செய்றீங்க. அவர் வார்த்தை மொழி நீங்க கீழ்ப்படிஞ்சு ஜனங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் தேசத்துல எல்லா அதிகாரிகளுக்கும் நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு காக்கும்படி வரையில்லாம காக்கும்படி உங்களுக்கு தம் தூதலை கத்தெடுப்பாரு. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எலிசா என்ற தீர்க்க தேசி இருந்தாரு, கர்த்தருடைய தீர்க்க தேசி அவரு. அவர் வீட்டை சுற்றி பாத்தீங்கன்னா அக்கிரமய குதிரைகள் ரதங்கள் தேவ தூதர்கள் எப்பவுமே இருக்காங்க. அவர் தெரியும், அவரு நான் கர்த்தருடைய பிரதிநிதி, கர்த்தர் சித்தத்தை செய்யும்படி நானு கர்த்தர் பூமி வச்சிருக்காரு. ஏன்னா தீர்க்க தரிசி, நான் கர்த்தர் தீர்க்க தரிசி. அப்ப என்ன காக்கும்படி என் வீட்டை சுற்றிலும் அவங்க இருக்காங்கன்னு அந்த விசுவாசம் அந்த நிச்சயம் இருந்தது. அது போல கர்த்தர் நீங்க ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்காருன்னா எதற்காகனா அவர் சித்தத்தை செய்யும்படி. இப்ப நான் சபையில நீங்க ஜெபிக்கு வந்திருக்கீங்க, தேசத்துக்காகவும் தேச ஜனங்களுக்காகவும் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ நீங்க கர்த்தர் உங்களை காக்கப்பட்டு தூதர் கட்டிடுவாரு. உங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர் இருப்பான் எப்போதும். நீங்க வெளியேறப்பட்டவங்க, நீங்க சபை பாத்தீங்கன்னா சிறுப்பிள்ளை கூட வராங்க, உபவாசம் ஜெபிக்கிறாங்க. எதுக்காகன்னா அவங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே உபவாசம் வந்து ஜெபிக்கணும், கற்றுக் கொடுக்கிறோம். அது அவங்க ஆசீர்வாதம் சொல்ல கேட்காம இவ்வளவு கேக்கு பலூனு எல்லாம் பிறந்த நாள்ல கொடுத்தாங்க. எனக்கு வேற நிறைய கேக் சாப்பிட கொடுத்தாங்க. இங்க வேற பிறந்தனால இவ்வளவு கேக் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சரி, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கேக்கு பலூன் எல்லாம் கொடுப்போம். ஒரே இரும்பலா இருக்கு. ஏன் இரும்புறா உனக்கு தெரியலையா? அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீ போனல, அங்க இருக்கிற மக்கள்ல மாஸ்க் போடாம வந்தாங்கல்ல, அங்க உட்காந்து கேக் சாப்பிட்டல, அதனாலதான் உனக்கு இரும்பல். அவருக்கும் யாருமே மாஸ்க் போடாம வந்தாங்கல்ல. சபிக்கப்பட்ட சாத்தானே, இது உன்னுடைய தந்திரமான வார்த்தை, ஓடிப்போ. இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளையிடுகிறேன், ஓடிப்போ சாத்தானே. ஐயே நம்ம வசன சார் ஆடிச்சே சாத்தானே, உன் தந்திரங்கள் வாய்க்காது. இயேசு நாமத்துல கட்டளையிடுகிறேன், சுகமே வா. தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன், 1 பேதுரு 2:24 எழுதியிருக்கிறதே, என் இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், சுகமே வா. தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன். அண்ணா, ஜீசஸ் லவ்ஸ் ஆல் வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கிற வால்பேப்பரை பாரு அண்ணா. ஜீசஸ் லவ்ஸ் ஆல் லேடிஸ் குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு. ஏதோ ஒரு வால்பேப்பர் வந்திருக்கே, என்ன வந்திருக்கு? தொடர் இரும்பலாக இருக்கிறதா? இனி கவலை வேண்டாம். ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வாயின் ஓரத்தில் வைத்து கொண்டிருங்கள். இரும்பல் நிற்கும் நாட்கள் வரை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில வச்சா இரும்பல் நின்று போயிடுமா? சரி, நம்ம பண்ணி பார்க்கலாம். காய போட்டுருவோம். துணி எல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. பிறந்த நாளுக்கு போனதுல இருந்து அவ்வளோ இரும்பலா இருந்தது. ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அவ்வளோ நேரம் இருந்த இரும்பல் ஓடியே போயிடுச்சு. ஏசப்பா, உங்க தழும்புகளா என்ன சுகமாக்கினீங்க, ரொம்ப நன்றி ஏசப்பா. அது யார் வீடு? சபிதா வீடு தானே? சபிதா வீட்டு மாடி மேல தேவதூதர்கள் நிக்கிறது போலவே இருக்கே, வெள்ளை கலர்ல அழகா சிறகுகள் கொண்டது போல. சரி, நம்ம சபிதாக்கு போன் பண்ணி சொல்லுவோம். சபிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்கா போன் பண்றாங்க, என்னன்னு கேக்கலாம். அக்கா சிறகுகள் இருந்தது, வெள்ளையா ரொம்ப பிரகாசமா இருந்தது. சபிதா, என்னதுக்கா எங்க வீட்டு மாடியில தேவ தூதர்கள் நிக்கிறத பாத்தீங்க? ஆச்சரியமா இருக்குக்கா நீங்க சொல்றது. ஆமா சபிதா, உங்க வீட்டு மாடி மேலதான் தேவ தூதர்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். யோவான் முதல் அதிகாரத்துல எழுதியிருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரே, வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரிடத்தில் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற் கொண்டு காண்பீர்கள், மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசுவா சொன்னாங்க இல்லையா. சபிதா, நம்ம வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சபிதா, உபவாச ஜபத்துல கூட பாஸ்டர் சொன்னாரு இல்லையா, எலிசாவின் வீட்டை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் தேவ தூதர்கள் இருந்ததா? நம்மளும் விசுவாசிக்கணும் சபிதா. நம்ம வீட்டு மாடி மேல நம்ம வீட்டை சுற்றிலும் நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிக்கணும் சபிதா. ஓ அப்படியாக்கா, சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கக்கா, நான் போன வச்சுட்டுங்களா? சரிங்கக்கா. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றது, இன்னும் டைம் வேற இருக்கு. சரி, யூடியூப் அது பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா?
என்னது அசுத்தாவிகளின் ஆட்டங்களா? என்ன இது புதுசா இருக்கே, எவ்வளவு நேரம்? அரை மணி நேரமா? சரி, என்னதான் நடக்குது, என்னதான் ஆட்டம் போட்டிருக்கு, பார்த்துட்டு பொழுத கழிக்கலாமா? சரி பார்க்கலாம். சரி, தூக்கமா இருக்கு, டயர்டா வர இருக்கு, போன்ல வேற சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஐயோ, என்ன இது, ஒரே கனவா வருதே? என்ன பிசாசின் கனவு, சர்பத்தின் கனவு, என்ன இது? சரி, நம்ம அக்காக்காவது போன் பண்ணி பார்க்கலாம். போன் ஆது போட்டு பார்க்கலாம் அக்காக்கு. ஐயோ, போன் வர போல. ஆனா அக்கா என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டு மாடி மேல தேவ தூதர்கள் நிக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னாங்களே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த கனவு, பிசாசு வர மாதிரியும் சர்பம் வர மாதிரியும் ரொம்ப பயங்கரமான கனவு வந்துருச்சே. நம்ம என்ன பண்றது, போன் வர போல. சரி, நம்ம என்னதான் விஷயம் சொல்லிட்டு நேர்லயே போய் அக்காவை கேட்டுடலாம். எங்க மாடியில தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தூங்கும் பொழுது அசுத்தாவிகள் இருக்கிறத நான் பாத்தேன்க்கா. அப்படியா? ஆமாக்கா. அப்ப நீங்க சொன்ன தேவ தூதர்களை நான் நம்பறதா, இல்ல அசுத்தாவிகள் இருக்குதுன்னு நான் நம்பறதா? அது மட்டும் இல்லாம இப்போ நான் வண்டியில வரும்பொழுது கூட ஒரு சின்ன கல்லு தான்க்கா, அதுவும் தடுக்கி நான் கீழே விழ போனேன். ஆனா என் கால் கூட கீழே வைக்கல. நல்ல வேலை, இதுவும் நான் அசுத்தாவிகளுடைய போராட்டம் தான் நினைச்சிட்டு நான் வந்தேன்க்கா. சபிதா, நான் சொல்றது நீ நல்லா கேளு. நீ தூங்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பாத்தியா? ஆமாக்கா, சும்மா போர் அடிக்குதுன்னு யூடியூப்ல தண்ணி பாத்துட்டு இருக்கும் போது ஆவிகளின் ஆட்டம் அசுத்தாவிகளின் ஆட்டம்னு ஒரு இதை பாத்தேன்க்கா. அப்படி சொல்லு. நான் பாத்தியா கரெக்டா கேட்டேன் பாத்தியா, உன்னை சூழ்ந்து எப்பவும் தேவ தூதர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட உபவாச குடுக்கைக்கு வரும்பொழுது பாஸ்டர் என்ன சொன்னாரு, உன் பாதம் கழுவாதபடிக்கு உனக்காக தேவ தூதர்கள் கட்டளைட்டு இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா? நீ இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிச்சிருக்க, வர வழியில உன் பாதம் கூட கழுவாதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அத நீ அசுத்தாவின் போராட்டம் சொல்லவே முடியாதுதான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது போல, நீ கீழே விழுந்திருந்தா அது அசுத்தாவின் போராட்டமா இருந்திருக்கும். ஆனா நீ கீழே விழாம உன் கால் கூட கீழே விழாம கத்த காத்து கொண்டு வந்தாரு இல்லையா? ஆமா, உங்களை காவல் எரிய தேவ தூதர்களை கத்த கட்டளையிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ யூடியூப்ல பார்த்த பத்தியா, அசுத்தாவின் ஆட்டங்களா, அதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது? நம்ம என்ன கேக்குறோம், என்ன பாக்குறோம், எதை பத்தி யோசிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம எதை பாக்குறோமோ, எதை யோசிக்கிறோமோ, எதை கேக்குறோமோ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும் சபிதா. நீ எதை பாக்குறியோ அதுதான் உனக்கு கனவுல வரும், எதை கேக்குறியோ அதுதான் உனக்கு கனவுல வரும். உன் கூட இருக்கிற தேவ தூதர்களே உன்னால உணர முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நடந்த சாட்சியை நான் உனக்கு சொல்றேன். இப்ப காலைல கேட்டல என்னக்கா சேலை ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்ட பத்தியா, பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைக்கு பிறந்தனால நான் போயிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிருந்தேன். ஒரே அந்த பர்த்டே பார்ட்டில ஒரே கூட்டம், யாரும் மாஸ்க் போடாம வந்தாங்க. நான் போனேன், அப்புறம் சாப்பிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரே இரும்பல். நான் என்ன நினைச்சோம், அச்சோ என்னடா இரும்பலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மைண்ட் வாய்ஸ் வேற கேக்குது, நீ அந்த கூட்டத்துக்குள்ள போன இல்ல, அதுதான் உனக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு, பிசாசு என்னென்னவோ பேசிட்டே இருக்கான். நான் என்ன பண்ண, எல்லா மைண்ட் வாய்ஸையும் தூரம் தள்ளிட்டு நான் சொன்ன ஒரே வார்த்தை, சுகமே வா, ஏசு விநாமத்துல பண்ணிவிட யாவிலிருந்து கட்டளெடுக்கிறேன், இந்த இரும்பலை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, வாட்ஸ்அப் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இந்த ஜீசஸ் லவ் சால் வந்து லேடிஸ் குரூப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்னா, தொடர் இரும்பலா, நீங்க ஏலக்காய் சாப்பிடுங்க, ஒரு கிராம் வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு அது இரும்பல் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், ஏலக்காவையும் கிராம்பையும் எடுத்து வாயில வச்சேன். அவ்வளவு நேரம் இருந்துட்டு இருந்தேன், திடீர்னு அந்த இரும்பல் நின்று போயிடுது.
போயிடுச்சு. நல்லா இருக்கேக்கா, இப்ப இருமல்னா அது செய்யலாம் போல இருக்குல்ல. நீ யாருக்காவையும் பாம்பையும் விட்டுரு. நமக்கு தேவையான நேரத்துல யார் நமக்கு உதவி செஞ்சாங்க, அந்த தேவ தூதர்கள் தான் நமக்கு உதவி செஞ்சாங்க. அதை நீ முடிச்சுக்கோ சரியா. நமக்கு எந்த சூழல் இருந்தாலும் சில மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் கேட்கும், நீங்க போடல அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில மைண்ட் வாய்ஸ் தான் கேட்கும். சில பிசாசுகள் இப்படிதான் பேசும். ஆனா நம்ம எதையும் காதல போட்டுக்காம கர்த்தருடைய வார்த்தைய சொல்லும் பொழுது நமக்கு நிறைய தேவ தூதர்கள் வேலையை செய்வாங்க. பிரைஸ் த லார்ட். கத்தர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு ஊழியம் சிறுவர் ஊழியம். அந்த சிறுவர் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரோம். ஆனால் கத்தர் எங்களிடத்துல சொன்ன காரியம், கத்தருடைய கீர்த்தியை கேளாமலும் கத்தருடைய மகிமையும் காணாமலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு வேதாகமம் சிறுவர் பள்ளியை தொடர்ந்து நடத்தணும். அதாவது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு, ஒவ்வொரு கிராமங்களிலும் செல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஆண்டவரை அறியாத ஏழை ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷம் சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் நடத்தும்படியாகவும் இருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு வாயில மட்டும் வசனத்தை சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. 1 யோவான் 3:18 எழுதியிருக்கிறபடி, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறபடினால பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு உடை, ஏழை எளிய சிறு பிள்ளைகளுக்கு சோப்பு பேஸ்ட்டு ஷாம்பு, அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை கிரியையினால நம்ம காட்ட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சிலுவையின் சுவிசேஷத்தை இந்த பிள்ளைகளுக்கு இந்த கடைசி நாட்களில் அறிவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 50 ரூபாய் இருந்தால் போதும். அந்த பிள்ளைக்கு பிடித்த ஒரு உணவு, அந்த பிள்ளைக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். அநேக சிறு பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறபடியாக இருக்கிறதுனால உங்களால் முடிந்த காணிக்கை, ஒரு சிறிய காணிக்கை கட்டாயமாக இல்லை, உற்சாகமாக கத்தருக்காக இந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த சிறியாராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. கத்தருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறபடியினால பரலோகத்தில் கத்தர் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கத்தர் உங்களை அதிகதிகமாக ஆசீர்வதிப்பாரு. நீங்க கொடுத்ததை திரும்ப உங்களுக்கு 1000 மடங்கு கத்தர் கொடுக்க நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். காட் பிளஸ் யூ.